டிமாண்டிக் காலினி 2 புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிட்டேன். ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகும். நானியோட சரிபோதா சனிவாரம் படத்துக்கான ட்ரெய்லர் ஆகஸ்ட் 13 ரிலீஸ் ஆக போகுது. இளையராஜாவோட பயோபிக் மூவிக்கு சீக்கிரமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான செட் ஒர்க் பிளானிங் இப்போ போகுது. அண்டு தனுஷோட அடுத்த மூவி தேரே இஷ்கமேன் மூவில கிருத்தி சனோ நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மோஸ்ட்லி இந்த வருஷமே இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு அதிகம். தங்களானோட தேர்டு சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. விடாமுறிச்சி மூவிலிருந்து அடுத்ததா இப்போ ரஜினா கிசன்ராவோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. பின்னாடி அஜித்தும் த்ரிஷாவும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ரஜினா கிசன்ரா வர மாதிரி காமிக்கிறாங்க. தி கோட் படத்துக்கான ட்ரெய்லர் அப்டேட்டு நாளைக்கு வரப்போறதா நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வருதான வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யாவோட கங்குவா படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு மதியம் 1 வரப்போகுது. இதை மென்ஷன் பண்ணி ஒரு புது போஸ்டர் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க செம்மையா இருக்கு. ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டு பேருமே காமிச்சிருக்காங்க. அண்டு சென்டர்ல பார்த்தோன்னா வில்லனோட குரூப் இருக்காங்க. அண்டு கங்குவா படத்துக்கு நார்த் இந்தியால எதிர்பார்ப்பு இருக்கான்னு நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, அதுக்கான பதில் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நார்த் இந்தியால எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. நேத்திக்கு கோட் படம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லையும் ஃபர்ஸ்ட் டைம் கோட் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ ஒருத்தர் கோட் படத்துக்கு முன்னாடியே லியோ படம் எல்லா ஸ்கிரீன்லையும் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லா ஸ்கிரீன்லையும் வரல. இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அதில் 1 தான் லியோ படம் ஓடிச்சு. எல்சியூல விக்ரம் ஜாயின் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போ வர நியூஸ் இல்லை, லியோ டைம்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது நடக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, ஃபியூச்சர்ல வேணா நடக்கலாம். கங்குவாண்டு வேட்டையான கிளாஷ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ போற சுச்சுவேஷன் பார்த்தா அப்படிதான் தெரியுது. விடாமுறிச்சி ஐமேக்ஸில் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அது ரிவீல் ஆகல, நான் ரிவீல் ஆனால் சொல்கிறேன். SK24 ஷூட்டிங் பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். முஃபாசா தி லயன் கிங்கு தமிழில் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழில் கண்டிப்பாக வரும். நார்த் இந்தியாவில் மட்டும் எப்படி அவ்வளோ வசூல் வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பற்றி நேத்திக்கு நான் வாய் வலிக்க பேசினேன், ஆனால் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது மைக்கில் ஏதோ பிரச்சனைன்னு. அதனால நேற்று இதை பற்றி சொல்ல முடியல. நார்த் இந்தியாவில் மட்டும் ஏன் அவ்வளோ வசூல்னா, இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய மொழி ஹிந்தி. ஹிந்தி மொழி அதிகம் பேசக்கூடியவங்க இருக்கிற இடம் நார்த் இந்தியா. ஸோ அதனால ஒரு படத்தை ஹிந்தியில் டப் பண்ணி விட்டா அங்கே உள்ள ஆடியன்ஸ்க்கு படம் பிடிச்சா கண்டிப்பாக படம் ஹிட் ஆகிடும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நார்த் இந்தியாவில் சிங்கிள் ஸ்க்ரீன் மட்டுமே 2000 கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. மல்டிபிளெக்ஸை சேர்த்தா இன்னும் எங்கேயோ போயிடும். இது அங்கே பெரிய வசூல் வர ஒரு முக்கியமான காரணம். நான் இங்கே நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே உள்ள தேட்டரில் படம் பார்த்தா சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷில் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது தேட்டரை பொறுத்து ஒரு சில தேட்டரில் போடுவாங்க, ஒரு சில தேட்டரில் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு, நீங்கள் அங்கே தமிழ்லேயே படம் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ரேரான தேட்டர்ஸில் அது ஓடும். புக் மை ஷோவில் செக் பண்ணி பார்த்தா தெரியும். தி கோட்டோட ட்ரெய்லர் எப்போ வரும் அண்டு கங்குவா ட்ரெய்லரில் ப்ரெசன்ட் போர்ஷன் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. கோட்டோ ட்ரெய்லருக்கான அப்டேட் நாளைக்கு வரப்போட தான் நியூஸ் வந்திருக்கு. நான் இப்போ தான் சொன்னேன், நாளைக்கு அப்டேட் வந்துச்சுன்னா என்னைக்கு வரணும் அதில் இருக்கும். ரத்னம் படத்துக்கான வசூலை ஒருத்தர் கேட்டிருக்காரு. வசூல் ரிப்போர்ட் இல்லை, ஆனால் படம் ஃப்ளாப்பு. இளையராஜா பயோபிக் மூவியில் ஹீரோயின் யார்கிட்ட டாக்ஸ் போகுது அண்டு பிரேமலுட்டு மூவியில் அனஸ்வரராஜன் இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமாம், அவங்களும் இருக்காங்க. இளையராஜா பயோபிக் மூவிக்கான கேஸ்ட் பற்றி இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. மேபி சைலண்டாக கேஸ்ட்டுக்கான ஒர்க்கு போகலாம், நான் அப்டேட் வந்தால் சொல்கிறேன். பிரபாஸோட எல்லா படமும் பேனிந்தேவா வருது, 500-1000 வசூல் பண்ணுது. ஆனால் தனுஷோட படமும் பேனிந்தேவா தான் வருது, அது மட்டும் கம்மியாக பண்ணுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரபாஸ் நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிச்சிட்டாரு, தனுஷ் இன்னும் பிடிக்கல. அண்டு ஒவ்வொரு ஆக்டருக்கான மார்க்கெட் வேலையும் இருக்குல்ல, அது படத்துக்கான வசூலை ஓரளவுக்கு காப்பாற்றும். அதேமாதிரி பிரபாஸோட மார்க்கெட் வேலையோ தனுஷை விட அதிகமாக இருக்கு. கூலி ஷூட்டிங் ஹைதராபாத்தில் போச்சுன்னு சொன்னாங்க, அதையும் தள்ளி போச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தள்ளி போல அங்கேயும் ஷூட்டிங் போச்சு, அதுக்கப்புறம் சென்னை வந்து திரும்ப அங்கே போகிறாங்க. ஆகஸ்ட் 23 4 மூவிஸ் வருது, இது எப்படி ஓகேவானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே தான், எல்லாம் சின்ன சின்ன மூவிஸ் தான். வாழை எண்டு கொட்டுக்களி மட்டும்தான் ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மூவிஸ். ஸோ தியேட்டர் கவுண்ட்ல பிரச்சனை வராது. தியேட்டர் கவுண்ட்ல பிரச்சனை வந்தா அவங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க இந்த டேட்ல இவ்வளோ படம் வரக்கூடாது, தியேட்டர்ஸ் இல்லைன்னு. இந்தியன் 2 டோட்டல் வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் இன்னும் ஒரு சில தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா கலெக்ஷன் ட்ராக் பண்றதை நிறுத்திட்டாங்க. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது தான் வசூல் என்னன்னு தெரியும். நான் ரிப்போர்ட் வந்தா சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஜவான்ல வந்தையோட சாங் வரும்போது நீங்க அந்த அளவுக்கு சாங் இல்லைன்னு சொன்னீங்க, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் சாங் போக போக ட்ரெண்ட் ஆச்சு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. உண்மையை சொன்னா எனக்குமே சாங் போக போக பிடிச்சது, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது அந்த அளவுக்கு இல்ல. ரஹ்மானோட சாங்ஸ் சொல்லுவாங்கல்ல, சாங்ஸ் போக போக பிடிக்குன்னு. அதே மாதிரி அனிருத்தோட பாட்டையெல்லாம் இப்ப மாறிக்கிட்டு வருது. விஷால் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் புதுசா ஒன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். ஸ்ரீலங்கா மூவிஸ்க்கான அப்டேட்டை போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு அந்த அளவுக்கு சோர்ஸ் இல்லை நண்பா, அப்படியே நான் கண்டுபிடிச்சு போட்டால் கூட இங்கே உள்ள யாரும் பெருசாக ஸ்ரீலங்கன் மூவிஸ் பார்க்கறது இல்லை. எல்சியூவில் விஜய் இருக்காரான்னு கேட்டிருக்காரு. இருக்காரு, ஆனால் எந்த அளவுக்கு அதை அவர் கண்டினியூ பண்ணுவாருன்னு தெரில. மிருதன் 2 பற்றி ரீசெண்டாக தான் சொன்னேன், இவங்க நம்ம சேனலுக்கு புதுசு போல மிருதன் 2 பற்றி கேட்குறாங்க. மிருதன் 2 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான், நானே இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஹேரி பாட்டர் சீரீஸ்க்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நானும் ஹேரி பாட்டர் ஃபேன் தான், ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் அப்டேட் வரல. துருண சித்திரம் படத்தோட ரிலீஸ் பத்தி புது அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. புது அப்டேட் ஒன்றும் வரல, ஆல்ரெடி சொன்னதுதான், படம் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை போல.
தங்களானுக்கு ரிவ்யூ பாசிட்டிவா வந்தா எவ்வளவு வசூல் பண்ணும்? சலார் டூவோட ஷூட்டிங் முடிஞ்சுதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஷூட் பண்ணிருக்காங்க, இன்னும் நிறைய இருக்கு. பிருத்விராஜ் கூட சொன்னாரு இந்த வருஷம் சலார் டூக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு. ஆனா பிரசாந்த் நெல் இப்போ ஜூனியர் என்டையர் மூவிக்கு போயிட்டாரு. தங்களானுக்கு அவங்க சொல்ற தியேட்டர் கவுண்டை பார்த்தா 200 கோடி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல போறது படத்தை பொறுத்து. தியேட்டர்ஸ் வந்து அவங்க 2000 கிட்ட சொல்றாங்க. நார்த் இந்தியா சேர்க்காம கிங்காங் கேரக்டர்ஸோட ஒருத்தர் இப்ப என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல நண்பா, அதை பத்தில எனக்கு தெரியல. இன்னொரு சேனலை பத்தி சொல்லி அந்த வீடியோட அவுட்ரோ பத்தி கேட்டிருக்காரு. இது நீங்க அவங்கள்ட்ட தான் நண்பா கேட்கணும், எனக்கு தெரியல, நான் அவங்கள்ட பெருசா பாக்குறது இல்ல. ஏற்கனவே இது வந்த கமெண்ட் தான், ஆனா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேக்குறாரு. லியோ நார்த் இந்தியால 40 கோடி கிட்ட போச்சு, இப்ப கோட் படம் மல்டிபிளக்ஸ்ல வருது, அப்போ 1000 to 1500 கோடி போகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட ரிக்வெஸ்ட், நிறைய பேர் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேக்குறீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ படத்துக்கு வைங்க, வசூலுக்கு வைக்காதீங்க. இவ்வளவு பெரிய வசூலம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த கமெண்ட்டும் ஏற்கனவே நான் சொன்னேன், தங்களான ஆடை லஞ்சு டிவியில எப்போ போடுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது யூடியூப்ல வந்துட்டு நேத்திக்கு சேட்டர்டே ஷோ கேம் வச்சிருக்கணும், ஆனா வைக்கல, இன்னைக்கு கேம் உண்டு. நேத்திக்கு வெட்டத்துக்கு பதில் நாளைக்கு வச்சிடறேன். இது இன்னைக்கான ஃப்ரேமு, இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவி ஸ்கேன் அப்டேட் கேட்டிருக்கீங்க, இந்த மூவி ஸ்கேன் அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.